நம்மள நிறைய பேர் வீட்டில் இருக்கிற விளக்குமாறு பார்த்தீங்கன்னா வேங்கின கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்ல கரெக்டாக உடஞ்சிரும், இந்த மாதிரி உடஞ்சிட்டா நம்ம தூர போட்டுருவோம், ஆனால் மிச்சம் எல்லா பகுதியும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா அதை பெர்மனண்டாக எப்படி சரி பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாட்டில் எடுத்துவாங்க, பாட்டில் எடுத்துட்டு அந்த பாட்டில கரெக்டாக இந்த அளவு கனெக்ட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிடுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணி நல்லா சிம்மில் போட்டுவாங்க. இப்போ தான் இந்த மாதிரி டியூப் துண்டை எடுத்து இதோட முனி பகுதிகள் சுற்றிலும் நல்லா டைட்டாக இழுத்து சுற்றிடுங்க. அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பாட்டிலை எடுத்து இது மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுவாங்க, சிம்மில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக தீயை கம்மியாக வச்சு பண்ணிக்கோங்க, அதிகமாக வச்சு பண்ணிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் உருகி ஓட்ட விழுந்துடும். அடுத்ததான் இந்த மாதிரி டேப்பை திறந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நினச்சிருங்க. இப்போ தான் இந்த மாதிரி ஒரு போல்ட் நட் எடுத்துவாங்க, போல்ட் நட் எடுத்துகிட்டு இந்த நட்டை இந்த அளவு வர அளவுக்கு கரெக்டாக இந்த அளவு வர அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு எம்சியில் எடுத்துவாங்க, எம்சியில் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எம்சில் ரெடி ஆகிட்டு இந்த எம்சிலில் பாதி எம்சியில் எடுத்துவாங்க, பாதி எம்சியில் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு அதாவது இதோட பாதி லெவல் இந்த அளவுக்கு பாதி லெவல் வர்ற அளவுக்கு எம்சியில் ஃபஸ்ட்டு கீழ்ப்பகுதியை மட்டும் வைங்க. இந்த மாதிரி எம்சியில் வைக்கும்போது நல்லா அமைக்க வைங்க, அப்போ தான் நல்லா ஓட்டும். அந்த பிளாஸ்டிக்கில் அந்த சைட்லேருந்து அந்த வர வரையில் உள்ளே ஃபுல்லாக போய் செட் ஆகணும். இந்த மாதிரி பாதி வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு தான் அந்த போல்ட் நட்டை கரெக்டாக எடுத்து அதாவது இந்த நட்டு வந்து வெளியில் இருக்கணும், இந்த அளவுக்கு வெளியில் நட்டு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுருங்க, இந்த லெவலில் அமுக்கி வச்சுட்டு இப்போ நம்மகிட்ட இருக்க அந்த மிச்ச எம்சிலையும் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டின எம்சி நல்லா சூப்பராக காஞ்சிட்டு இப்போ அடுத்ததான் மூடியில் இந்த சைட்லோடு ஒரு ஹோல் போட்டுவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு ஓட்ட போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம ஓட்ட போட்ட மூடியை இந்த ஹோலில் இந்த மாதிரி மாட்டிடுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு வாஷர் எடுத்து இதில் மாட்டிக்கோங்க. அடுத்ததான் இந்த நட்டை எடுத்து டைட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எல்லா வேலையும் பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே நம்ப முடியாது. ஏன்னா கம்பெனிக்காரங்க கொடுத்த குவாலிட்டியோட நம்ம இப்போ பண்ணது பல மடங்கு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் வந்துருக்குது. இப்போ நம்ம இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம இதை இதில் மாட்டணும். இதில் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பாட்டில் மூடியை கழட்டவும் மூடுவோமோ அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணணுமோ அழகாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக இது உடையவே செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெடி எங்கேயே இருக்கோ நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் வெடியை நான் கண் கூட நான் பார்க்க போகிறதே கிடையாது. பார்க்காமலே நான் இந்த வெடியை வெடிக்க போகிறேன். அது எப்படி அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒளிஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து வெடியை வந்து ஈஸியாக வெடிக்கலாம். ரைட்டா? ஆ ரைட்டா?